ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 4 நியூ எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் யமஹா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான விஷயம், இதோட கலர்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. நியூ எடிஷன் வந்து வந்திருக்கு. பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கலர் மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பைக்கோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக R15 வெர்ஷன் 4 அப்டேட் மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக வர்த்தான அப்டேட்னு சொல்லலாம். TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. அண்ட் இன்னொரு மாடலும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க, கலர் வேரியன்ட் பிளாக் கலர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலர் வேரியன்ட் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன கலர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இந்த ஒரு R15 வெர்ஷன் 4 வரப்போகுது. ஸோ இந்த மாடலை பற்றி, இந்த கலரை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைக்கோட கலர் கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, ரொம்பவே வந்து சூப்பரான கலர் மாதிரியும் தெரியுதுங்க. ஏன்னா ஷைனி பிளாக் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கனெக்டட் பிளாக் வேரியண்ட் நமக்கு இந்தியாவில் கிடையாது. ஸோ அந்த கனெக்டட் பிளாக் மாதிரியான ஒரு ஷைனி பிளாக் ஒரு சைடில் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவா படுறது இந்த பைக்கோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த பைக்கோட அந்த ஸ்ட்ரிப்ஸ் அப்படி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரோவா பைக் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்கிறது, ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2,25,000 இருந்து 2,30,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க, அதாவது இந்த கலர் வேரியன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலர் வேரியன்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எடிஷன் மாதிரி தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாடலை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்யூஷுவலான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரியான எல்லோ கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ்ஸான மோட்டார் சைக்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ யமஹா இந்த மாடல் வந்து அட்லீஸ்ட் ஒரு சில மாதம் வந்து சேலில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த பைக் வந்து இந்தியாவில் 2,25,000 2,30,000 இந்தியாவில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ வேரியண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பெரிய லான்ச்சிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு இதை வந்து அப்படியே பெருசாக வந்து காட்டி லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட்லாம் நடத்தாமே ஒரு சில ஷோரூம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுற ஷோரூம்ஸ்க்கு இந்த கலர் வேரியண்ட் அதாவது இந்த R15 வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸோட கஸ்டமர்ஸோட என்ன இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான், ஷோரூம்ஸோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் இந்த பைக் வந்து எந்த ஷோரூம்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஷோரூம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எல்லோ அண்ட் பிளாக் கலர் வேரியண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லா ஷோரூம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. எந்த ஷோரூம்ஸ் இந்த பைக் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்களோ அந்த ஷோரூம்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். மேபி இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ஷோரூம்ஸில் போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வேரியண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா இந்த கலர் வேரியண்ட் வந்து வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஷோரூம்ஸில் பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது, கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் LED இண்டிகேட்டர்ஸ்க்கு பதிலாக ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு என்னமோ பெருசாக படலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான வேரியண்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த LED இண்டிகேட்டர்ஸ்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பைக்கோட அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வாங்கலாம். இந்த பைக்லேயும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதே அப்டேட்ஸ் தான் இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கிலும் பார்த்தீங்கன்னா அதே VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த விதமான ஹெசிடேட்டும் இல்லாமல் நம்ம இந்த பைக்கை வந்து வாங்கலாம். இந்த பைக்கோட கலர் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது தான் இப்போ நான் காட்டுறேன். இந்த பைக்கோட ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஃப்ரண்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ரியர் லுக்காக இருக்கட்டும், இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில்
நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாண்டு, மலேசியா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த கண்ட்ரீஸ்லாம் நிறைய வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் செலக்டடான கலர்ஸ் தான் இருக்குது. ரேசிங் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் நைட் பிளாக், அண்ட் தென் மெஜஸ்டிக் ரெட் அப்படிங்கிற இந்த மாதிரி செலக்டட் கலர்ஸ் தான் இருக்குது. இந்த பிளாக் எல்லோ வேரியண்ட் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து ஒரு சில ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும். மேபி நீங்கள் ஷோரூம்ஸை டிமாண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 2 lakh 25 lakhs 2 lakh 30 thousand குள்ள இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவை.